ராமரால் கைவிடப்பட்ட தங்க விக்கிரகங்களுக்கு என்ன ஆயிற்று? ராமருக்கு பல யாகங்கள் செய்ய வேண்டியிருந்தன. இதற்கு சீதாவின் துணை கண்டிப்பாக தேவை என்று ரிஷிகள் கூறின. ஆனால் சீதாவையோ ராமர் வனவாசம் அனுப்பிவிட்டார். என்ன செய்வது? வசிஷ்ட முனி ராமரை மறு திருமணம் செய்து கொள்ள கூறினார். அதற்கு ராமர் மறுப்பு தெரிவித்துவிட்டார். வேறு வழி ஏதாவது கூறுங்கள் என்று வசிஷ்டரை கேட்டார். தங்கத்தால் ஒரு விக்கிரகம் செய்து அதை சீதாவாக அவர் பக்கம் வைத்து யாகத்தை செய்யலாம் என்று வசிஷ்டர் கூறினார். ஒவ்வொரு முறை ராமர் யாகம் செய்யும் போதும் ஒரு தங்க விக்கிரகம் செய்தார். பல நாள் கழித்து ராமர் தன் லீலைகளை முடித்துவிட்டு ஸ்ரீ வைகுண்டம் திரும்ப இருக்கையில் எல்லா தங்க விக்கிரகங்களும் அவரை நிறுத்தி கேட்டனர். எங்களை எப்படி விட்டுவிட்டு செல்வீர்கள்? எங்களை யார் கவனித்துக் கொள்வார்கள்? ராமர் மிக சங்கோஜத்துடன் சிலைகளிடம் கூறினார். உங்கள் எல்லோரையும் என்னால் மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு சீதா பிராட்டி மட்டுமே இந்த ஜென்மத்தில் மனைவி ஆவாள். ஆனால் நான் அடுத்த அவதாரத்தில் கிருஷ்ணராக வரும்போது உங்கள் எல்லோரையும் என்னுடைய கோபிகளாக ஏற்றுக்கொள்கிறேன். இதை போன்ற அரிய கதைகளை தெரிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனலை பார்க்கவும். தெரிந்த புராணம், தெரியாத கதைகள்.